அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இமாமுனா இப்னு கய்யிம் அல் ஜௌசியா ரஹிமுல்லாஹ் அவர்கள் தனது தரீக்குல் ஹிஜ்ரத்தைன் என்ற நூலின் 176வது பக்கத்திலே மிக அழகான ஒரு கருத்தை சொல்கின்றார்கள். தூபா லிமன் ஷகலஹு ஐபுஹு அன் உயூபின் நாஸ் வவைலுன் லிமன் நஸிய ஐபஹு வதஃபர்ரக லி உயூபின் நாஸ். அதாவது, யார் தன்னுடைய குறைகளை தேடி பார்த்து அதனை நோக்கி அதனை பார்த்து அதிலே யார் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாரோ அவருக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். தன்னுடைய குறையை பார்ப்பதினால் பிறருடைய குறையை பார்ப்பதை விட்டும் அவரை தடுத்து கொண்டு தன்னுடைய குறையை மாத்திரம் அவர் பார்த்து கொண்டிருக்கிறாரே, அவருக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். யார் ஒரு மனிதன் தன்னுடைய குறை, தன்னிடத்தில் 1000 குறைகள் இருக்கும், அதை மறந்து போட்டு பிறருடைய குறையை பார்ப்பதற்காக நேரத்தை ஒதுக்கி காலத்தை ஒதுக்கி இருக்கிறானோ அவனுக்கு நாசம் உண்டாகட்டும். அதே போன்று இது முதலாவது, தன்னுடைய குறையை பார்ப்பதனால் பிறருடைய குறையை பார்ப்பதற்கு அவருக்கு நேரம் இல்லாமல் போய் தன்னுடைய குறையை சீர்திருத்துகிறாரே, இது ஆரோக்கியமான அவருடைய சுபிட்சத்துக்குரிய வழி. அதே போன்று இரண்டாவது, தன்னுடைய குறையை மறந்து பிறருடைய குறைக்காக நேரத்தை ஒதுக்குகின்ற மனிதன், இது ஆரோக்கியத்திற்கான சுபிச்சத்துக்கான வழி கிடையாது, அவன் அழிந்து போவதற்கான வழி என்பதாக இமாமுனா இப்னு கய்யிம் அல் ஜௌசியா ரஹிமுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே எங்களுடைய குறையை நாங்கள் பார்ப்போம், எங்களுடைய தவறுகளை நாங்கள் உணர்வோம், நாங்கள் எங்களை திருத்திக் கொள்ள முயற்சிப்போம், அடுத்தவர்களுடைய குறைகளை பேசி நாம் எம்மை அழித்துக் கொள்ளாமல் எங்களுடைய குறைகளை நாங்கள் பார்ப்போம், திருத்திக் கொள்வோம். அல்லாஹு தஆலா அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.